சீரொன்றுதோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். பவத்யஹம் பக்தியுதோ குரோமே பவத்யத பாபகண பிரபக்னஹ பவத்யகித்யப்யசிராத் புபூஷோ பவத்வபிக்ஷ்ணம் சரணம் பவான்மம. இதனுடைய அர்த்தம், அடியேன் உம்மிடம் பக்தி உடையவன். பவதி அகம் பக்தியுதஹ, இதனால் என்னுடைய பாவ கூட்டமானது முறிந்து போயிற்று. பாப கணஹ பிரபக்னஹ, சம்சாரத்தை விட்டவன் என்று விரைவில் ஆகப் போகிறேன், அப்படி ஆக விரும்புகிற எனக்கு பவத்யக் இதி அசிராத் புபூஷோ. வீரராகவாரியரே குருவே, நீர் பவான் சரணம் பவது, நன்றாக புகழாவீராக என்று இதனுடைய அர்த்தம். ஒவ்வொரு பாதமும் பவத் என்று ஆரம்பிக்கிறது. பவத்யஹம் பவத்யதஹ பவத்யக் பவத்வபீக்ஷணம் என்று, பவத் என்பது எல்லாவற்றுக்கும் பொது, பவத்யா என்று மூன்று பாதங்களிலேயும் பவத்வா என்று நாலாவது பாதத்திலேயும் இருக்கிறது. இந்த ஆரம்பத்தில் ஒரே மாதிரி இருக்கிறது என்கிற எதுகை தவிர பக்தி பக்ன புபூஷோஹோ பவான் அபீக்ஷணம் என்று மற்ற பதங்களில் கூட அந்த உரத்த எழுத்து பி அந்த வரிசை எழுத்து அவை 8-9 தடவை வந்திருக்கின்றன. அதனாலே அனுப்பிராசம் என்கிற அலங்காரம் வர்ணாவிருத்தி ப என்பது 9 தடவை வந்தது என்று. பாத ஆரம்பத்திலே வந்ததுனாலே பாதாரம்ப அனுப்பிராசம். அப்புறம் ஸ்லேஷம். ஸ்லேஷம்னா ஒரே பதத்துக்கு ரெண்டு அர்த்தம் வச்சு, இங்கே அந்த மாதிரி ரெண்டு பதங்கள் இருக்கின்றன. ரெட்ட ஸ்லேஷம், அதில் ஒன்று தான் இப்பொழுது முக்கியமாக சொல்லப் போகிறேன். பவதி என்கிற பதம். பவதி என்பது பவான் பவந்தவு பவந்தஹா என்கிற சப்த ரூபத்திலே ஏழாம் வேற்றுமையிலே பவதி பவதோஹோ பவத்சு என்று வரும். அங்கே பவதி என்றால் உம்மிடத்திலே என்று அர்த்தம். குரோ குருவே பவதி உம்மிடத்திலே பக்தி எனக்கு இருக்கிறது என்று வருகிறது. ஆனால் இதே பவதி என்கிற பதம் இரண்டாவது பாதத்திலே வர்க்க அது கிரியாபதம். பவதி பவதஹ பவந்தி பவசி என்று வருகிறதே கிரியா ரூபம், அதே சேர்ந்தது. பவதி என்றால் ஆகிறது என்ற அர்த்தம். என்ன ஆகிறது இங்கே? என்னுடைய பாப திரளானது பக்னமாகிறது என்று. முதல் வாக்கியத்திலே உம்மிடத்திலே எனக்கு பக்தி என்று சொல்லத்தே பவதி பக்தி, என் பாவம் பக்னமடைகிறது என்ற இடத்திலே பாபகணஹ பிரபக்னஹ பவதி. பவதி என்கிற ஒரே பதம் ரெண்டு தடவை ரெண்டு வெவ்வேறு அர்த்தத்திலே வந்தது என்று சிலேஷாலங்காரம். அதுக்கு பிறகு மூன்றாவதாக சூச்சனாலங்காரம் அல்லது முத்ராலங்காரம். இன்னைக்கு எதை பற்றி முக்கிய விஷயமாக எதை வைத்துக்கொண்டு பேசப்போகிறோமோ அது இந்த ஸ்லோகத்திலே முதல் ஆரம்பத்திலே சூச்சிதமாக இருக்கிறது, குறிப்புணர்த்தப்படுகிறது. இன்றைக்கு என்ன விஷயம் என்றால் நின்பால் அன்றி அன்பால் என்பது. அதாவது நின்பால் அன்பு, நின்பால் என்பது பவதி உம்மிடத்திலே, அன்பு என்பது பக்தி. பவதி பக்தி என்பது முதல் வரியிலே வந்திருக்கிறது இங்கே பவத்யகம் பக்தி யூதோ என்று. ஆகையினாலே சூச்சனமும் நடைபெற்றது வழக்கம் போலே. மூன்று சிறப்பம்சங்கள் சொல்லணி சிலேடையணி சூச்சனம் என்ற மூன்றும். அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம். தேவ சதாத்
त्वदीयाः दयातरङ्गानुचराः कटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं भवन्तीं क्षरन्तीं सरस्वतीं संश्रितकामधेनुम्। தமிழில் பரிமுகர் என்று ஹயக்ரீவருக்கு பெயர். அந்த பரிமுகனை தேவ என்று கூப்பிட்டு அதற்கு பிறகு சதா த்வதீயாக உம்முடைய தயா தரங்கானுச்சரா கடாட்சாக, தயா என்பதற்கு பரிவு என்ற அர்த்தம், பரிவுள்ள விழிகள் பரிமுக நின் பரிவுடை விழி பயன் உடை பேச்சை அமிர்தம் சரந்தீம் சரஸ்வதியும் என்பதற்கு பயக்கட்டும், திஷந்து என்பது பயக்கட்டும் என்று. இப்படி சுருக்கமாக தமிழில் சொல்லும் பொழுது திஷந்து தேவ ஸ்வதியாக தயா கடாட்சக சரஸ்வதி என்கிற ஆறு பதங்கள் தமிழிலேயும் வந்தன. மற்ற பதங்கள் வரவில்லை. அமிர்தம் சரந்தீம் என்பதற்கு பதில் பயனுடைய என்று பெரும் கருத்து மாத்திரம் வந்தது. எப்படிப்பட்ட பயன் என்பது வரவில்லை. அதனால் இது தோராயமான தமிழாக்கம் ஆயிற்று. இப்பொழுது இன்றைய விஷயத்துக்கு போவோம். இன்றைக்கு தலைப்பு நின்பாலன்றி அன்பால் உய்யார் என்பது. போன வாரம் இதே தலைப்பு தான். போன வாரத்திலே இதற்கு ஒரே ஒரு கருத்து சொன்னோம். அந்த கருத்து என்ன என்றால், பகவான்பால் அன்பால் பகவானிடம் பக்தியாலே அன்றி உய்யார் அவனையன்றி உயிர் வாழ முடியாமல் போவார்கள். பிராண தாரணம் என்கிற வார்த்தையை வியாக்கியானத்தில் அடிக்கடி சொன்னதுனாலே சொன்னோம். பிராண தாரணமே முடியாது நின்பால் அன்பாலன்றி உய்யார் அவர்கள் பிராணம் தரிக்க மாட்டார்கள் என்பதை பற்றி ஆறு பெரிய உத்கிரந்தங்களிலிருந்து மேற்கோள்கள் காட்டி விளக்கி பகவத் பக்திக்கு குந்தகம் ஏற்பட்டால் பிராண தாரணமே முடியாது என்கிற ஒரு தாற்பரியத்தை பார்த்தோம். இன்றைக்கு இதே வரிக்கு இன்னும் மூன்று நாலு அர்த்தங்களை பார்க்க போகிறோம். இந்த வரியிலே அடங்கியிருக்கிற கருத்துகள் இப்பொழுது உய்யார் என்று கடைசி பதம் இருக்கிறதே அதில் ஒரு உய்வு உய்தல் என்று இருக்கிறது. அதற்கு சம்ஸ்கிருதத்திலே சரியான வார்த்தை எது என்று பார்த்தால் உஜ்ஜீவனம் என்கிற வார்த்தை. உய்வது என்றால் உஜ்ஜீவனம் பெறுவது என்று. இந்த உஜ்ஜீவனத்தை ஒரு புராண ஸ்லோகம் அதே பதத்தை இட்டு ஒரு கருத்தை சொல்கிறது. அந்த கருத்து என்ன என்றால் நின்பாலன்றி அன்பால் உய்யார் என்பதற்கு நாம் இரண்டாவதாக சொல்ல போகிற தாத்பரியம், உனக்கு உஜ்ஜீவனம் வேண்டுமானால் பகவானிடம் பக்தி பண்ணு, அன்றி உய்யார் வேற விதத்திலே உஜ்ஜீவனம் கிடைக்காது. உஜ்ஜீவனம் கிடைப்பதற்கு ஒரே ஒரு உபாயம்தான் இருக்கிறது. இங்கே உஜ்ஜீவனம் என்றால் மோட்சத்தை கூட வைத்துக் கொள்ளலாம். பிரகிருதி மண்டலத்தை தாண்டி ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு போவதை உஜ்ஜீவனம் என்பதன் கருத்தாக கொள்ளலாம். அதற்கு ஒரே ஒரு உபாயம் தான் இருக்கு. அந்த உபாயம் என்னவென்றால் நின்பால் அன்பு. அந்த உபாயத்தை விட்டு வேறு உபாயம் கிடையாது என்று உபாயாந்தர அபாவத்தை சொல்ல வந்தது இது என்பது இன்றைக்கு முக்கியமாக பார்க்க போகிற கருத்து. இன்றைக்கு முதல் கருத்து மொத்தத்தில் இது இரண்டாவது கருத்து. ஒரு கருத்து போன வாரம் ஆயிற்று, இப்போது இரண்டாவது தாத்பரியம். பகவத் பக்தி மட்டும்தான் உபாயம். இப்பொழுது விஷ்ணு தத்துவத்திலிருந்து ஒரு பிரசித்தமான ஸ்லோகம், அதிலே உஜ்ஜீவனா என்ற வார்த்தையே வருகிறது. அதனாலே அந்த ஸ்லோகத்தை முதலிலே பார்ப்போம். சோஜீவனே சாயதிதே ஸ்வசத்தாயாம் ஸ்பிருஹாயதி
आत्मदास्यं हरे स्वाम्यं स्वभावं च सदा स्मर। பிரசித்தமான ஸ்லோகமே என்றால் சுவாமி தேசிகேந்திரை மேற்கோளாக காட்டியிருக்கிறார். இதனுடைய அர்த்தத்தை மங்கீபுரம் நவநீதம் ஸ்ரீராம தேசிகாச்சார சுவாமி அருளியபடி இப்பொழுது தமிழ் அர்த்தத்தை பார்க்கலாம். உன்னுடைய உயர்ந்த ஜீவனத்திலும் உன்னுடைய இருப்பிலும் ஆசை இருந்தால், நீ இருக்க வேண்டும் என்று நினைத்தால், நீ உயர்ந்த வாழ்க்கை அடைய வேண்டும் என்று நினைத்தால், அப்பொழுது எம்பெருமான் சுவாமியாயிருப்பதையும் தான் ஸ்வபாவமாகவே தாசனாக இருப்பதையும் எப்போதும் நினைத்து கொண்டிரு என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். உன்னுடைய நல்லதுக்கு தான் சொல்றேன். சதா நீ மறக்காமல் இருக்க வேண்டிய விஷயம் என்ன என்றால், நீ தாசன், அவன் சுவாமி. நீ ஸ்வபாவமாகவே தாசன், அவன் எப்பொழுதுமே சுவாமி. இதை சதா சர்வ காலமும் நினைத்து கொண்டிருந்தாயானால் நீ பிழைத்து போவாய் என்று இதற்கு அர்த்தம். உஜ்ஜீவனம் என்பதற்கு அர்த்தம் சொல்லும் பொழுது மிக உயர்ந்த வாழ்க்கை என்றால் பரம புருஷார்த்தமான கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. அதனாலே அது மோக்ஷானந்தம் தான் உஜ்ஜீவனம் என்றும் சொல்லலாம். இதிலே சத்தா இருப்பு என்று ஒரு வார்த்தை வந்திருக்கிறது. அதற்கு என்ன அர்த்தம் எழுதியிருக்கிறார் அந்த சுவாமி? அதற்கு உபாயமான ஞானத்துடன் இருப்பது என்று. அதாவது பகவானுக்கும் நமக்கும் உள்ள சம்பத ஞானத்தை தெரிந்தால்தான் இவனுக்கு சத்தா இருப்பு என்பதே ஏற்படுகிறது. மீதி பேரெல்லாம் நடை பிணங்கள், இல்லாதவர்கள் என்று அர்த்தம். இது ரகசிய திரைசாரத்திலே உதாகரிக்கப்பட்ட ஸ்லோகம். அங்கே சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை மேற்கோளாக எடுத்து அருளி செய்திருக்கிற ஒரு வரி, ஒரு வாக்கியம் என்ன என்றால், பரம புருஷார்த்த தது உபாயங்களை வேண்டியிருந்தாயில். இதிலே நாட்டம் இல்லாதவர்களுக்கு இந்த உபதேசம் கிடையாது. உனக்கு அதெல்லாம் வேணுமானால் நீ தாசனாய் ஈஸ்வரன் சுவாமியாய் இருக்கிறது ஸ்வபாவ சித்தம் என்று தத்துவத்திலே தெளிவோடு வர்த்தி. வர்த்தி என்றால் இருப்பாயாக. தத்துவத்திலே இதுதான் உண்மை. இதிலே தெளிவோடு சம்சயம் இல்லாமல் இருப்பாயாக. இதிலே ஸ்வபாவ சித்தம் என்பது முக்கியம். நீ தாசனாக இருப்பது உனக்கு இயல்பானது. அது இயல்பானதெல்லாம் எப்பொழுதும் விட்டு போகாது. வந்தேறியான குணங்கள் தான் விட்டு போகும். கர்ம அவசியத்துவம், பிரகிருதி சம்பந்தம், இதெல்லாம் இயல்பில்லை. இதெல்லாம் மோட்ச காலத்திலே விட்டு போய்விடும். உனக்கு இயல்பாக என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் மோட்சத்திலையும் இருக்கும். இப்போ இந்த பெருமாளுக்கு அடிமையா இருக்கிறது ஜீவன் அப்படிங்கிறது அவனுக்கு ஸ்வபாவ சித்தம். அது மோட்சத்திலே கூட தொடர்ந்து இருக்கும். குறிக்கோள்களிலே உயர்ந்தது மோட்சம். அதற்கான தேவை, அதற்கு தேவைப்படுவது இருப்புக்கு வேண்டிய அறிவு. இந்த இரண்டிலேயும் உனக்கு விருப்பம் இருந்தால் நீ தெளிய வேண்டியது ஒன்று உண்டு. பகவான் சுவாமி, நீ அவனுக்கு அடியவன். இந்த சம்பந்தம் இயல்பானது, ஆகையாலே எப்போதும் விட்டு போகாது. இந்த உண்மை நிலையிலே தெளிவோடு இரு என்று இந்த விஷ்ணு தத்துவ ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. இப்போ மும்மணி கோவையிலே நின்பால் அன்றி அன்பால் உய்யார் என்பதற்கும் ஏறத்தாழ இதேதான் தாத்பரியம். அன்பு என்பதற்கு பதிலே இங்கே தாசிய ஸ்மரணம் என்ற ஒரு வார்த்தையிலே ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அதுவும் அன்பிலே சேர்ந்ததுதான். பகவானிடம் தாசிய ஸ்மரணம் இல்லாமல் எவருமே உய்யமாட்டார்கள் என்று இரண்டிலேயும் சொல்ல வந்த கருத்து. இரண்டாவது தாத்பரியத்துக்கு ஒரு மேற்கோள் மூலம் நாம் வலிமை பண்ணிக்கொண்டோம். அடுத்தது அதற்கு உபோத்பலகமான வலிமை சேர்ப்பதான இன்னொரு மேற்கோள் இப்பொழுது
சுவாமி தேசிகனுடைய தத்துவ முக்தா கலாபத்திலிருந்து ஒரு ஸ்லோகம். பக்திர் முக்தே ரூபாய ஸ்ருதி சத விதித பாபிதி பிரீதி ரூபா. ஒரே ஒரு வரி பொழுது போகும் போரும். முக்தேக உய்வு உஜ்ஜீவனம் என்றெல்லாம் சொல்லப்படுகிற மோட்சத்துக்கு உபாய வழி எது என்று கேட்டால் பக்தி. அதுதான் இங்கே நின்பால் அன்பு. பக்தி வேறே அன்பு வீரே இல்லையோ என்று கேட்டால் தேசிகன் சாதிக்கிறார். ஆபிதீஹி பிரீதி ரூபா. பக்தி என்பதும் பிரீதி தான். பெருமாள் கிட்டே நாம் பண்ணுகிற பிரீத்தி இருக்கிறதே அதற்கு பக்தி என்று பெயர். போன வாரமே சொன்னோம் மகனீய விஷய பிரீத்தி பக்தி என்று. ஸ்ருதி சத விதித எவ்வளவோ வேத வாக்கியங்களிலே நூற்றுக்கணக்கான வேத வாக்கியங்களிலே தெரிய வந்துள்ள விஷயம் இது. பக்தி முக்கியம். பக்தி தான் அந்த முக்திக்கு உபாயம் என்பது. பக்தி என்பது நின்பால் அன்பு என்பதுதான் என்பதும் அந்த தத்துவமுக்தா கலாப ஸ்லோகத்திலே இருக்கிறது. பக்தி பிரீத்தி ரூபா என்று அன்பு என்று மும்மணிக்கோவை வரியிலே சொன்னது பக்தியை குறிக்கிறது. நூற்றுக்கணக்கான வேத வாக்கியங்களிலே பக்தியே முக்திக்கு உபாயம் என்பது அறிவிக்கப்பட்டது. ஆகையால் நின்பால் அன்பால் உய்வார், நின்பால் அன்பால் அன்றி உய்யார். பகவானிடம் பக்தி மூலம் மோட்சம் கிடைக்கும். இத்தகைய பக்தி இல்லாதவர்களுக்கு மோட்சம் கிடைக்காது என்று கருத்து. இன்னொரு பூர்வ வசனம் பகவத்கீதையிலே புருஷஸ்ய பரஸ்பார்த்த பக்த்யா லப்யஸ்த்வநன்யயஹ. அர்த்தம் பார்த்த அர்ஜுனனே, சக பரப்புருஷ அந்த பரம புருஷனானவன் அனன்யயா பக்தியா லப்யஹ பெருமாளிடம் மட்டுமான பக்தியினாலே அடையக்கூடியவன். பரமபுருஷனை அடைவதற்கு பக்தி என்பது உபாயம். அந்த பக்தியும் வேறு ஒருவரிடமும் இல்லாமல் பெருமாளிடம் மட்டுமான பக்தியாக இருக்க வேண்டும். அனன்யயா என்று பதம். நின்பால் மட்டும் அன்பால் உய்யலாம் என்று அர்த்தம். நின்பால் அன்பால் மட்டும் உய்யலாம் என்று கூட வாஸ்தவார்த்தம்தான். இங்கே சொன்னது நின்பால் மட்டும் அன்பால் உய்யலாம். இதை நின்பால் அன்பால் மட்டும் உய்யலாம் என்று சொன்னால் அதுவும் சரிதான். ரெண்டும் ஒரே அர்த்தம் இல்லை, வெவ்வேறு அர்த்தம்தான். ரெண்டுமே வாஸ்தவமான அர்த்தம். இதே பகவத்கீதையிலே இப்பொழுது இன்னொரு ஸ்லோகம் நாஹம் வேதைர் ந தபசா நதானேன சேஜ்யயஹ பக்த்யாத்வநன்யயா சக்யஹ அஹமேவம் விதோர்ஜுனஹ ஞாதும் த்ரஷ்டும் ச தத்வேன ப்ரவேஷ்டும் ச பரந்தபஹ. என்னை வேதத்தாலேயும் காண முடியாது, அடைய முடியாது. தவத்தினாலேயும் அடைய முடியாது, தானத்தினாலேயும் அடைய முடியாது, ஆராதனத்தினாலேயும் அடைய முடியாது. ஒரு வழிதான் இருப்பது இருக்கிறது அடைவதற்கு, பக்தியா. பக்தியாலே மட்டும்தான் நான் அடையக்கூடியவன். அந்த பக்தியும் எப்படி இருக்க வேண்டும்? அனன்யயா, என்பால் அன்றி வேறொருவர் பாலும் இல்லாத அன்பாக அது இருக்க வேண்டும். பெருமாளிடம் மட்டுமான ஒரு பக்தி இருக்கிறதே, அது பெருமாளை அடைவிக்கும்.
ஞாதும் பெருமாளை அறிவதற்கும் திரஷ்டும் பெருமாளை காண்பதற்கும் தத்வேன உண்மை நிலைப்படியாக பிரவேஷ்டும் பெருமாளை உள் புகுவதற்கும் பரந்தப அர்ஜுனனே இப்படித்தான் சக்கிய சாத்தியமாகும் வேறு வழியிலே முடியாது இந்த பக்தி என்பது இல்லை என்றால் அறிய முடியாது பார்க்க முடியாது பிரவேசிக்க முடியாது இதெல்லாம் அன்பால் மட்டுமே முடியும் எது இந்த உய்தல் உய்தல் சென்று சேர்தல் மோட்சத்துக்கு போதல் உய்வு என்றால் உஜ்ஜீவனம் ஈடேறல் என்று அகராதியிலே உய்வுக்கு அர்த்தம் கொடுத்திருக்கிறார்கள் பரம புருஷார்த்தமான மோட்சம்தான் உய்வு இது வேறு வழிகளிலே கிடைக்காது பக்தி ஒன்றே வழி என்று சொன்னால் நமக்கு ஒரு சந்தேகம் காலக்ஷேபங்களிலே இரண்டு வழிகள் இருக்கின்றன பக்தி என்றும் பிரபத்தி என்றும் அடிக்கடி நாம் கேட்டு வருகிறோம் இந்த இடத்திலே அன்பாலன்றி உய்யார் பக்தி மட்டுமே தான் உய்வுக்கு வழி என்று சொன்னால் பிரபத்தி என்கிற சரணாகதியினுடைய நிலை என்ன என்று ஒரு சந்தேகம் வருகிறது அதற்கு சமாதானம் பிரபத்தி என்பது கூட அன்பாலே தான் உய்விக்கிறது எப்படி என்றால் பகவானை பக்தி ஸ்தானத்திலே நிறுத்துகிறது பக்தி யோகம் செய்ய முடியாதவர் அந்த பக்தி யோக ஸ்தானத்திலே பெருமாளையே நிறுத்தி நீரே அந்த பக்தி யோகம் நடந்ததாக பாவித்து அந்த பக்தி யோகத்தின் பலனை கொடும் என்று வேண்டுவதாலே இங்கேயும் பக்தி தான் உபாயம் நாம் பண்ணுகிற பக்தி ஸ்தானத்திலே பெருமாளை நிறுத்துகிறோம் நாம் ஆக இதுவரைக்கும் நின்பாலன்றி அன்பால் உய்யார் என்பதற்கு மோட்ச சாதனமானது சாத்தியோபாயமானது பக்தி என்கிற ஒன்று மட்டும்தான் என்பது இன்னும் வேறு எது எதிலேயோ ஆசைகளை வைத்துக் கொண்டு பெருமாளிடமும் பக்தி செலுத்துவார்கள் சிலர் இங்கே நின்பால் அன்றி அன்பு கூடாது பெருமாளிடம் மட்டுமே அன்பு கூடும் என்று சொல்கிறாரே அதற்கான பூர்வ வசனங்களை முதலிலே பார்ப்போம் மற்ற ஆசைகளையும் வைத்துக் கொண்டு அதோடு கூடவே பெருமாளிடமும் பிரீத்தி செலுத்தினால் போதாது என்பதற்கு சில புராண ஸ்லோகங்கள் இப்பொழுதும் முதலிலே இதிகாச சமுச்சயம் என்கிற கிரந்தத்திலிருந்து ந சப்த சாஸ்திரஹிரதஸ்ய மோக்ஷஹ ந போஜனாச்சாதன தத்வரஸ்ய சைவ ரம்யாவசத பிரியஸ்ய ந லோக சித்த கிரஹணே ரதஸ்ய இதனுடைய அர்த்தம் சில பேருக்கு நல்ல விஷயங்களிலே கூட பெருமாள் தவிர மற்ற விஷயங்களிலே ஆக இருக்கலாம் உதாரணமாக சப்த சாஸ்திரம் என்று இருக்கிறதே இலக்கணம் இது மற்ற கல்விகளுக்கெல்லாம் உபலட்சணம்னு வச்சுக்கலாம் அதிலே ஈடுபாடு ஒருத்தனுக்கு இருந்தால் கல்வி என்பது எத்தனையோ சாஸ்திரங்கள் போக்கியமாக இருக்கின்றன வாசிக்கிறதுக்கு இன்பமாக இருக்கிறது நிறைய பேருக்கு அவாவா கத்துக்கிற கல்வி ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி சில பேருக்கு சப்த சாஸ்திரம் என்கிற இலக்கணத்திலே ஈடுபாடு வரலாம் அடடா எவ்வளவு அழகாக இந்த பாணினி முதலிய முனி திரயமானது மூன்று மகர்ஷிகள் இந்த சப்த சாஸ்திரத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று அதை வாசித்து பார்த்தால் மகாபாஷ்யம் வா பட்டனீயம் மகாராஜ்யம் வா பாலனீயம் என்று ரொம்பவும் போகமாக இருக்கிறது ஏதோ ராஜாவாகிவிட்டா போல போன்றுகிறது அந்த புஸ்தகங்கள் எல்லாம் வாசித்து புரிந்து கொண்டோமானால் ஆனால் இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுகிறது அப்படி தன்னுடைய பிரீத்தியை
வேறொரு நல்ல விஷயத்திலே வைத்து கொண்டால் கூட அது தடங்கள் தான். பெருமாளிடம் மட்டும்தான் பிரீதி இருக்க வேண்டும், வாசிப்பிலே கூட இருக்கக்கூடாது, சாஸ்திரங்களிலே கூட இருக்கக்கூடாது. அதுவே கூடாது என்றால் இன்னும் அதைவிட இழப்பமான பிரீத்தி விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றனவே, அவை கூடாது என்பதை சொல்ல வேண்டுமா? அடுத்த வரி சொல்கிறது ஆனால் ந போஜனாச்சாதன தத்வரஸ்ய உண்டியே உடையே உகந்தோடும் என்று குலசேகரர் கூறுவது போல, சாப்பாடு உடை இவற்றிலேயே ஈடுபட்டு கொண்டிருப்பவன், பெரும்பாலான பொழுதை இவற்றிலேயே செலவிடுபவன், அவனுக்கும் மோட்சம் கிடையாது. அதற்காக சாப்பாடு உடைகளிலே திருஷ்டி போக வேண்டாம் என்று சொல்லவில்லை, அவை வேண்டியவைதான், சாப்பிட வேண்டும், ஆச்சாதனம் உடை உடுத்துக் கொள்ள வேண்டும், ஆனால் அதிலே தத்பரனாக போகிவிடாதே. முக்கியமான காரியம் பக்தி. நச்சைவ ரம்யாவசிரிய, சில பேருக்கு நல்ல மாட மாளிகை அரண்மனை முதலியவற்றிலே ஆட்டம் இருக்கும், அவர்களுக்கும் மோட்சம் கிடையாது, கிடைக்காது. ஏனென்றால் அதற்காக நிறைய நேரம் செலவிட்டு விடுவார்கள். அடுத்ததாக முக்கியமான ஒன்று, நலோக சித்த கிரக நேர சசிய, நிறைய ஜனங்களுடைய மனசை கவர்ந்து தன்பால் இழுக்க வேண்டும், தனக்கு லோகத்திலே புகழ் வேண்டும், தனக்கு நிறைய பேர்கள் சிஷ்யர்களாகவோ அபிமானிகளாகவோ ரசிகர்களாகவோ அமைய வேண்டும் என்று உலகத்தாரை தன் வசப்படுத்துதலிலே ஈடுபட போய்விட்டால் அது பாதகமாக போய்விடும் பகவானிடம் நீ பக்தி பண்ணுவதற்கு. இது முக்கியமாக இருப்பதாலே இதை மற்றதெல்லாம் விட்டுவிடு. நின்பால் அன்பு, நின்பால் அன்றி அன்பின்மை என்ற இரண்டும் வேண்டும். நின்பால் அன்புங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்லவில்லையே, மற்றதிலே அன்பு கூடாது என்பது மட்டும்தானே சொல்லி இருக்கின்ற கேட்டால், இதோடு கூடவே மேற்கோள்களிலே எடுத்து காண்பிக்கிற இன்னொரு ஸ்லோகம் இன்னொரு ஆதாரத்திலிருந்து, விஷ்ணு தர்மத்திலிருந்து, யன்மயத்வேன கோவிந்தே தன்மயத்வேன கோவிந்தே ஏனரான்யஸ்தேதஸ விஷயத்யாகினஸ்தேஷாம் விஜ்ஞேயஞ்ச ததந்திகே. கோவிந்தனிடத்திலே எந்த மனுஷர்கள் தன்னுடைய மனசை வைத்திருக்கிறார்களோ, என் மயத்வேன அப்படி கோவிந்த மயமாகவே மனசை வைத்திருக்கிறார்களோ, அந்த மனசிலே பகவான் நிரம்பி இருக்கிறாரோ, விஷய தியாகின, மற்ற ஐந்து புலன்களுக்கு விஷயங்களாக இருக்கின்ற அனுபவ பொருள்கள் போக பொருள்கள் அவற்றையெல்லாம் தியாகம் பண்ணி வைத்திருக்கிறார்களோ, தேஷாம் அப்படிப்பட்ட மகாத்மாக்களுக்கு தது அந்த கடவுள் பரம்பொருளானது அந்திக்கே கெட்ட வந்து நிற்கும். ஆகையாலே நின்பால் அன்பு வேண்டும், நின்பால் அன்றி பிரிதின்பால் அன்பு கூடாது. இப்பொழுது நாம் இதிகாச சமுச்சயத்திலிருந்தும் விஷ்ணு தர்மத்திலிருந்தும் மேற்கோள் காட்டினோமே, இவை இரண்டுமே ரகசிய திரைசாரத்தில் இருப்பவை. அங்கு இருக்கிற அர்த்தத்தை ஒரு தடவை ஏற்கனவே சொல்லி ஆயிற்று, ஆனாலும் ஒரு தடவை கேட்போம். இலக்கண கல்வியிலே ஈடுபாடு இருப்பதாலே மோட்சம் கிடைக்காது, உண்டியே உடையே உகந்தோடுவதாலே கிடைக்காது, அழகிய இல்லங்களிலே வாழ விரும்புவதாலே கிடைக்காது, நிறைய மக்களுடைய மனசிலே இடம் பிடிக்க விரும்புவோர்க்கும் கிடைக்காது. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் மோட்சத்தை நோக்கி பயணிக்காமல் அதற்கு எதிர் திசையிலே பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மோட்சத்தை நோக்கி பயணம் என்றால் என்ன பண்ண வேண்டும்? கோவிந்தனிடம் லயித்து போகும்படி மனசை செலுத்தவும், புலன் நுகர்ச்சி பொருள்களை வேண்டாம் என்று ஒதுக்கவும். அப்படி பண்ணினால் உய்யலாம். ஒன்று நின்பால் அன்பு, அதற்கடுத்தது நின்பால் மட்டுமே அன்பு. இந்த இரண்டும் சேர்ந்தவர் உய்வார், பிறர் உய்யார்
இதுதான் இந்த மும்மணி கோவை வரிக்கு அர்த்தம். நின்பால் அன்றி அன்பால் உய்யார் என்பதற்கு. இப்பொழுதோ இதே இரண்டாவது தாத்பரியத்தையே திருவாய்மொழி பாசுரத்தின் மூலம் புரிந்து கொள்வோம். ஒரு திருவாய்மொழி வரி, உய் உபாயம் திண்மை தேரி கண்ணன் ஒன் கழல்கள் மேல். இந்த பாசுரத்துக்கு முன் பாசுரம் எப்படி முடிகிறது என்றால், யானும் எம்பிரானையே ஏத்தினேன் யான் உய்வானே என்று. அந்த வரிக்கு என்ன அர்த்தம்? யான் உய்வானே என்று இருக்கிறது, யான் உய்வேனே என்றுதான் இருக்க வேண்டும். யான் உய்வானே என்று இருக்கிறது என்று தவறு சொல்லக்கூடாது. உய்வான் என்பது இங்கே வினைச்சொல் கிடையாது. உய்வான் என்றால் உய்யும் பொருட்டு என்ற அர்த்தம். உய்யும் பொருட்டு, இதே உய்ங்கிற வார்த்தை இருக்கிறது மும்மணி கோவையில் இருக்கிறதே, நின்பால் அன்றி அன்பால் உய்யார் என்று. அதே உய் என்கிற பதம் திருவாய்மொழி வரியில் இருக்கிறது. யான் உய்வானே, நான் ஜீவனம் பண்ண வேண்டும், உய்வடைய வேண்டும் என்பதற்காக எம்பிரானையே ஏத்தினேன். அங்கே திருவாராயிரப்படியிலே பிள்ளான் உரை எழுதுகிறார், நான் ஏத்தி அல்லது தரிக்க மாட்டாமையாலே ஏத்தினேன். எனக்கு எப்படிப்பட்ட பக்தியினுடைய முற்றிய நிலை வந்துவிட்டது என்றால், பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணானால் அல்லது என்னாலே உயிர் வாழவே முடியாது, அந்த நிலை வந்துவிட்டது. யாருக்கு? நம்மாழ்வார்க்கு. ஏத்தி அல்லது தரிக்க மாட்டாமையாலே ஏத்தினேன் என்கிறார். அதாவது போன வாரம் நின்பால் அன்றி அன்பால் உய்யார் என்பதற்கு ஒரு அர்த்தம் சொன்னோமே, உய்யார் என்றால் பிராணம் திரண்டு தரிக்க மாட்டார்கள் அது விட்டு போனால் என்று, அந்த அர்த்தத்தை சொல்கிறார் அதற்கு. ஆனால் அதற்கு அடுத்த வரியிலே உய் உபாயம் மற்றின்மை தேரி என்கிறார். யாரு? நம்மாழ்வார். அதற்கு என்ன அர்த்தம்? வேறு வழி கிடையாது. எதற்கு? உய்வுக்கு, மோட்சத்துக்கு. ஒன்னே ஒண்ணுதான் வழி இருக்கு, கண்ணன் ஒன் கழல்கள் மேல் அன்பு. பெருமாளிடம் அன்பு செலுத்துவது தவிர வேறு வழி கிடையாது என்று இன்றைக்கு இரண்டாவது அர்த்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அது அடுத்த வரியிலே இருக்கிறது. அதாவது நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி வரிகளிலே ரெண்டு அடுத்தடுத்த வரிகள் இருக்கின்றன. அதுல முதல் வரியிலே நாம் போன வாரம் சொன்ன அர்த்தம் இருக்கிறது, அடுத்த வரியிலே நாம் இந்த வாரம் சொல்லிக் கொண்டிருக்கிற அர்த்தம் இருக்கிறது. இப்படி ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற ரெண்டையும் சேர்த்து வைத்து இப்படி மும்மணி கோவைக்கு ஒரே வரியிலேயே சொல்லிவிட்டார் தேசிகன். நின்பால் அன்றி அன்பால் உய்யார். நின்பால் அன்பால் அல்லது பிராணதாரணம் கிடையாது, ஒரு முதல் அர்த்தம். வேறு எந்த உய் உபாயமும் கிடையாது, இது இரண்டாவது அர்த்தம். ரெண்டும் திருவாய்மொழியிலே ரெண்டு அடுத்தடுத்த வரிகளிலே இருக்கின்றன, மும்மணி கோவையிலே ஒரே வரி ஆகிவிட்டது. பகவானிடம் அன்பு. இப்பொழுது ரெண்டு தாத்பரியம் சொல்லியாச்சு. உய்வது என்பதற்கு மோட்சம் அடைவது அப்படின்னு அர்த்தம் வச்சுட்டு ரெண்டாவது தாத்பரியம் இப்போ முடிஞ்சது. இப்போ மூணாவது தாத்பரியம். முதல் ரெண்டு தாத்பரியங்களிலேயும் கொஞ்சம் அன்வயத்தை மாற்றிக்கொண்டோம். இருக்கிறது நின்பால் அன்றி அன்பால் உய்யார் என்று நாம் எப்படி வைத்துக் கொண்டோம்? நின்பால் அன்பால் அன்றி உய்யார் என்று வைத்துக் கொண்டோம். அப்படித்தான் உரைகளிலேயும் இருக்கின்றது. ஆனால் நாம் இப்பொழுது சொல்லப்போகிறோமே மூன்றாவது தாத்பரியம் என்று, அதிலே அன்வயத்தை மாற்றவே வேண்டாம். நின்பால் அன்றி அன்பால், நின்பால் அன்றி உன்னிடத்தில் இல்லாமல் அந்த அன்பை வேறிடத்தில் வைத்தால் பிரயோஜனமில்லை. பகவானிடம் அன்பு இருக்கிறதே, அதை தவிர வேறு ஒன்றையும் உய்வாக கருத மாட்டார்கள். இது அடுத்த விஷயம். என்ன முக்கிய வித்தியாசம் என்றால், முதலாவதிலே இயலாமை, இரண்டாவதிலே வேறு வழி இல்லாமை, மூன்றாவதிலே விருப்பம் இல்லாமை. முதலாவதிலே நம்மாழ்வார் போன்றவர்களுக்கு இந்த பக்தி இல்லை என்றால் பிராணதாரணமே பண்ண முடியவில்லை, கஷ்டப்படுகிறார்கள். இரண்டாவதிலே அந்த குறிக்கோள் அடைய வேண்டும் என்றால் வேறு வழி கிடையாது, பக்தி பண்ணித்தான் ஆக வேண்டும் என்பது. இப்பொழுது இனி சொல்ல போகிற மூன்றாவதிலே விருப்பமின்மை, பிடிக்கவில்லை. நின்பால் அன்புதான் பிடித்திருக்கிறது,
நூத்தர்கிட்ட அன்பு வைக்கிறது பிடிக்கவில்லை. முதலாவதிலே உயிர் வாழ முடியாமை, இரண்டாவதிலே உய்வதற்கு ஒரே வழி ஆனமை, மூன்றாவதிலே இன்னொரு குறிக்கோளிலே நாட்டமே இல்லாமை. இப்பொழுது மூன்றாவதற்கான பூர்வ பிரமாண வசனங்களை பார்க்க போகிறோம். ஒரு நாலஞ்சு வசனங்கள் பார்த்து புரிந்து கொள்வோம் மூன்றாவதை. அதற்கு பிறகு அவகாசம் கிடைத்தால் நாலாவது தாற்பயத்தை சொல்லுவோம். இப்பொழுது மூன்றாவது தாற்பயத்துக்காக முதல் பிரமாண வசனம், ஜிதந்தே ஸ்தோத்திரம் என்கிற நிறைய பூர்வாச்சாரியர்களிலே அவர்களாலே பரிகிரகீத்தமான ஒரு புராண கிரந்தம், அதிலிருந்து ஒரு ஸ்லோகம். யத்ர குத்ர குலே வாசஹ ஏஷு கேஷு பவோஸ்து மே தவதாஸ்யைக போகே ஸ்யாத் சதா சர்வத்ர மே ரதிஹி கர்மணா மனசா வாசா சிரசா வா கதஞ்சன ஸ்வாம் வினா நான்யமுத்திஷ்ய கரிஷ்யே கிஞ்சிதத்யஹம். நாம் இன்றைக்கு சொல்லப் போகிற மூணாவது அர்த்தம் அதைத்தான் இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரம் சொல்கிறது. எனக்கு வேண்டாம், முன்பால் அன்பு மட்டும்தான் வேண்டும், முன்பால் அன்று மற்ற அன்பு எல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு பிடிக்கவில்லை, என்னால் முடியவில்லை என்றது முதல் அர்த்தம், எனக்கு பிடிக்கவில்லை என்பது இப்பொழுது மூன்றாவது அர்த்தம். வங்கிபுரம் நவநீதம் ஸ்ரீராம தேசிகாச்சார் சுவாமி இதுக்கு தமிழிலே அர்த்தம் எழுதியிருக்கிறார். அவர் எழுதின அர்த்தத்தை அவருடைய வாக்கியங்களிலேயே சொல்கிறேன். எனக்கு எந்த குலத்திலே வாசம் இருந்தாலும் இருக்கட்டும், எவர்களிடமாவது பிறப்பிருந்தாலும் இருக்கட்டும், அதாவது அப்பா அம்மா யாரா வேணாலும் இருக்கட்டும், தேவரீருடைய கைங்கரியமாகிற போகத்திலே எவ்விடத்திலும் எக்காலத்திலும் பிரீதி இருக்க வேண்டும். இதைத்தான் நான் வரமாக கேட்கிறேன். தேவரீரை தவிர வேறு எந்த தேவதையையும் உத்தேசித்து சரீர வியாபாரம், மனசு, வாக்கு, கலை இவைகளாலே ஒரு விதமாயும் ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன். பெருமாளிடம் மன்றாடி கேட்பது இதுதான். பெருமாள் மட்டும்தான் நம்முடைய அன்புக்குரியவர், வேறு யாரிடமும் அன்பு செலுத்த முடியாது. அந்யாபிமானம் ஆகாது என்பார் தேசிகன். அதற்கு ஒரு பிரமாணம் கூட சொல்கிறார் ரகசிய திரைகாரத்திலே. இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை நின் சாய எழிவு கண்டா என்று பெரியாழ்வார் அருளி செய்தார். பெரியாழ்வார் என்ன சொன்னார், நான் விஷ்ணு பக்தன் வைஷ்ணவன் என்று ஆகிவிட்டது, சமாசிரயணம் பண்ணி கொண்டாச்சு, சங்க சக்கர தாரணம் ஆயிடுத்து, அந்த தாசியத்தை நினைக்கும்படியாக புன்ற தாரணம் திருமணம் எல்லாம் விட்டு கொண்டாகிவிட்டது, இனி போய் இப்படி பகவத் தாசனாக சங்கல்பம் பண்ணி கொண்ட பிற்பாடு போய் ஒருவன் தனக்கு பணிந்து இன்னும் யார்கிட்டயோ போய் அவங்கிட்டே பணிவு பெற்று கடைத்தலை நிற்கை அவன் வாசப்படியில் நின்றுண்டு அவனுடைய அருளுக்காக ஏங்கின்று இருக்கிறது இருக்கிறதே, அது கூடாது மாத்திரமில்லை, நின் சாயை அழிவு கண்டாய், பெருமாள் கிட்டே படுகிற அபச்சாரமாக ஆகிவிடுமே. அது பெருமாளுடைய சின்னங்களை தரித்து கொண்டு சங்க சக்கரங்களையும் புன்றங்களையும் இன்னொருத்தங்கிட்ட போய் பல்லளிச்சுண்டு நின்னா அது நம்ம பெருமாளுக்கு பண்ணுகிற அபச்சாரமாகாதோ என்று பெரியாழ்வார் கேட்கிறார். இதை அந்யாபிமானம் ஆகாது என்று சொல்லிவிட்டு தேசிகன் பிரமாண வசனமாக எடுக்கிறார். ஜிதந்தே ஸ்தோத்திரத்திலே சொன்னதும் அதுதான், தேவரீரை தவிர வேறு எந்த தேவதையையும் உத்தேசித்து ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன். இதன்படி பார்த்தால் நின்பால் அன்றி வேறொருவர் பாலும் அன்பு கூடாது, குறிப்பாக தேவதாந்தர பக்தி கூடவே கூடாது. வாழ்வு மொத்தம் நின்பால் அன்புக்கே, வாழ்வில் எப்போதுமே
நின்பாலன்றி பிறர்பால் அன்பு கிடையாது. நின்பால் அன்பால் வாழ்வார், நின்பால் அன்றி பிறர்பால் அன்பால் வாழமாட்டார். வாழமாட்டார் என்பதுதான் உய்யார் என்பது. நின்பால் அன்றி அன்பால் உய்யார், நின்பால் அன்றி பிறர்பால் அன்பாலே உய்ய மாட்டார்கள். ஜீவித காலம் மொத்தம் பகவத் கைங்கரிய பரமாகவே கழியும், தேவதாந்தர பரித்தியாகம் ஏற்படும் என்று இந்த மும்மணி கோவை வரி தெரிவிக்கிறது. இதற்கு மூலமாக ஜிதந்தே ஸ்தோத்திர பிரமாண வசனம் அமைந்திருக்கிறது. அடுத்தது இன்னொரு பூர்வ பிரமாண வசனம் வால்மீகி ராமாயணத்திலிருந்து ஸ்லோகம். நஹிதாதம் நசத்ருக்னம் நசுமித்ராம் பரம் தப திரஷ்டுமிச்சேஜ மத்யாஹம் ஸ்வர்க்கம் சாபி த்வயாவினா. லக்ஷ்மணன் சொல்கிறான் ராவணங்கிட்ட, ராமன் கிட்ட. லக்ஷ்மணன் ராமனிடம் என்ன சொல்கிறான்? நஹிதாதம் என்கிற இந்த ஸ்லோகத்திலே எனக்கு அப்பாவை பார்க்க வேண்டாம், தம்பி சத்ருக்னனை பார்க்க வேண்டாம், அம்மா சுமித்ரையை பார்க்க வேண்டாம், பரந்தபனே ராமா உன்னை பிரிந்து ஸ்வர்க்கமே கிடைத்தாலும் கூட எனக்கு வேண்டாம். இதான் பொழுப்பறை, பொழுப்பறை முடிஞ்சிருக்கும். நகி தாசம் ந சத்ருக்னம் ந சுமித்ராம் திரஷ்டும் இச்சேயம் ஸ்வர்க்கம் சாபி ஸ்வயா வினா ந. நீ இல்லை என்றால் ஸ்வர்க்கம் கூட வேண்டாம். நின்பால் மட்டுமே என் அன்பு, நின்பால் அன்றி எனக்கு அன்பு கிடையாது, நின்பால் அன்றி அன்பால் நான் வாழ மாட்டேன். இந்த மும்மணிக்கோவை வரியில இருக்கிறதே தான் லக்ஷ்மணன் வேறு விதமாக சொல்லி காண்பிக்கிறான். இந்த லக்ஷ்மணன் தான் எல்லா முமுட்சுகளுக்கும் நமக்கும் வழிகாட்டி, நாமும் பகவானிடம் இப்படியே பேச வேண்டும். நின்பால் அன்பு, நின்பால் அன்றி அன்பால் உய்யேன் என்று பேச வேண்டும். தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால். லக்ஷ்மணன் என்ன சொல்கிறான்? எனக்கு தம்பி வேண்டாம், எனக்கு அப்பா வேண்டாம், எனக்கு அம்மா வேண்டாம், ராமர் ஒருத்தர் தான் வேணுங்கிறானோ இல்லையோ, அதுதான் திருமங்கி ஆழ்வார் சொல்கிறார், தாய் வேண்டாம், தந்தை வேண்டாம், தாரம் வேண்டாம், கிளை மக்கள் வேண்டாம் என்று. உற்றார் உறவினர்களையும் அன்பு பாராட்டாமல், நின்பால் அன்றி அன்பில்லை, நின்பால் மட்டுமே அன்பு. இன்னொன்றும் இருக்கிறது இந்த ராமாயண ஸ்லோகத்திலே, நின்னை பிரிந்து ஸ்வர்க்கமும் வேண்டேன். அது மும்மணி கோவையிலே காணும். எதுவுமே வேண்டாம் என்றால் ஸ்வர்க்கமும் அதில் அடக்கம் தான். ஏனென்றால் ஸ்வர்க்கத்திலே நின்பால் அன்றி ஜீவிக்க வேண்டியிருக்கும் அன்பாலே. எம்மவரோ நின்பாலன்றி அன்பால் உய்யார். ஆகையால் பந்துக்களும் வேண்டாம், ஸ்வர்க்கமும் வேண்டாம், நின்பால் மட்டுமே அன்பு வேண்டும். அடுத்தது இன்னொரு பிரமாண வசனம் பார்ஹஸ்பத்ய ஸ்மிருதி என்கிற ஒரு ஸ்மிருதியிலே, பரமாத்மனியோ ரக்தோ விரக்தோ பரமாத்மனி. பரமாத்மனி யஹா ரக்தஹ ஆசை கொண்டவன், விரக்தா ஆசை இல்லாதவன் அபரமாத்மனி, பரமாத்மா தவிர மற்றவற்றிலே. இது சுவாமி தேசிகனாலே ரகசிய திரைசாரத்திலே மும்முட்சுத்வாதிகாரத்திலே மேற்கோள் காட்டப்படுகிற ஸ்லோகம். இதனுடைய அர்த்தம், எவன் ஒருவன் பரமாத்மாவிடத்திலே அன்பு வைத்து மற்றெல்லாவற்றிலும் அன்பு இல்லாமல் இருக்கிறானோ என்று. அவனை பற்றி என்ன சொல்கிறான் என்றால் மற்ற ஆசைகள் எல்லாமே கூடாது என்று அடுத்த உத்தர அர்த்தத்தில் மேலே வருகிறது. இங்கே மும்மணி கோவையிலே சொல்வதும் அதுதான், பகவானே நின்பால் அன்பால் உய்வார், நின்பால் அன்றி மற்றவர் பால் அன்பால் உய்யார், மற்றவர் பால் அதே போல மற்றவை பால் அன்பால் உய்யார், விரக்தோ பரமாத்மனி அபரமாத்மனி மற்றவை பால் விரக்தக அன்பில்லாமல் இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது இதே தாத்பரியத்தை சொல்லுவதற்கு
இந்த மும்மணி கோவை வரைக்கும் நாம் மூன்றாவது தாத்பரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மூன்றாவது தாத்பரியத்துக்கு ஏற்கனவே மூன்று நாள் பிரமாண வச்சனங்களை பார்த்தாயிற்று. இப்பொழுது இன்னும் ஒன்று, எம் லப்வா தாபரம் லாபம் மன்யதே நாதிகம் தத பயன் வேண்டாம். நாம் கேட்கிற பலம் என்ன என்றால் நின்பால் அன்பு மட்டும்தான், இன்னொரு பயன் வேண்டாம். பெருமாளிடம் இருப்பதை தவிர அபரம் லாபம் அதிகமானது ஒன்றும் கிடையாது. இதை முகுந்த மாலை ஸ்லோகம் மூலம் நாம் இன்னும் சுலபமாக எளிதாக புரிந்து கொள்ளலாம். நாம் பெருமாளை சேவிக்கிறேனே, அப்பொழுது என்ன வரம் கேட்க வேண்டும், என்ன பிரார்த்திப்பது என்றால் இந்த நின்பால் அன்பு என்பதைத்தான் பிரார்த்திக்கிறோம். அங்கே வேற எதுலையும் எனக்கு அன்பில்லை என்பதையும் சொல்லி பிரார்த்திக்கிறோம். நாஹம் வந்தே தவ சரணயோர் த்வந்த மத்வந்தேதோ கும்பீபகம் குருமபிஹரே நாரகம் நாபனேதும் ரம்யா ராமாமிருத தனுலதா நந்தனே நாபிரந்தும் பாவே பாவே ஹ்ருதய பவனே பாவயேயம் பவந்தம். நிறைய பேர் பெருமாளை சேவிக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பயனுக்காக சேவிக்கிறார்கள். ஒருத்தர் சேவிக்கிறார் அத்வந்த்வ ஹேதோஹோ, ஒன்றி போய்விட வேண்டும், அதாவது ஆயுத்யம் பெற வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு பெருமாளை சேவிக்கிறார். இன்னொருத்தர் சேவிக்கிறார் நாரகம் அபநேதும், நரகத்துக்கு போய் விழுந்து விடக் கூடாது, நான் நரகத்தை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக பெருமாளை சேவிக்கிறார். இன்னும் ஒருத்தர் சேவிக்கிறார் நந்தனே ரந்தும், ஸ்வர்கலோகத்திலே இனிமையான போகங்களை எல்லாம் அனுபவிப்பதற்காக, இன்பத்துக்காக பெருமாளை சேவிக்கிறார். ஆனால் இந்த முகுந்த மாலாக்காரர் இருக்கிறாரே குலசேகரர், அவரும் பெருமாளை சேவிக்கிறார். அவர் இதற்கெல்லாம் சேவிக்கவில்லையாம். இதெல்லாம் அவர் கேட்கிற பலன் இல்லை. நாஹம் வந்தே, நான் இதற்கு சேவிக்கல, அத்வந்தம் அதுக்கு சேவிக்கல, நரகம் நரகம் போறதுக்கு அதுக்கு சேவிக்கல, நந்தநேரந்தும் அதுக்கும் சேவிக்கல, பின்ன எதற்கு? பாவே பாவே ஹிருதய பவனே பாவயேயம் பவந்தம், நின்பால் அன்புக்காகத்தான் சேவிக்கிறேன். நின்பால் அன்பு என்றது இருந்தால் போதும், அதுதான் எனக்கு குறிக்கோள். மற்ற பலன்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம். பல பேர் எதை உபாயம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதுதான் எனக்கு லட்சியமாக இருக்கிறது என்று வழி காண்பிக்கிறார் இந்த முகுந்த மாலாக்கார். அடுத்த ஸ்லோகத்திலேயும் இதையே தான் வேறு விதமாக சொல்கிறார். நாஸ்தா தர்மே நவசு நிச்சயே நைவ காமோபோகே யத்யத்பவ்யம் பவது பகவன் பூர்வ கர்மானுரூபம் ஏதத் பிரார்த்யம் மம பஹுமதம் ஜன்ம ஜன்மாந்தரேபி வத்பாதம் போருஹயுகததா நிஷ்டலா பக்திரஸ். எனக்கு தர்மத்திலே ஆஸ்தை கிடையாது, ஆஸ்தை வேண்டாம். நின்பால் அன்பு தவிர இன்னொன்றின்பால் ஆஸ்தை இல்லை. பொருள் இன்பம் என்றெல்லாம் சொல்கிறார்களே புருஷார்த்தங்கள், எதுவுமே வேண்டாம். நாஸ்தா தர்மே ந வசு நிச்சயே, பொருள் சேர்ப்பதிலே வேண்டாம். நைவ காமோபோகே, இன்பங்களை துய்ப்பதிலேயும் வேண்டாம். அவற்றிலே பற்று இல்லை. எத்யத்பவ்யம் பவது பகவன் பூர்வ கர்ம அனுரூபம், பகவானே என்னுடைய பூர்வ கர்மத்துக்கு அனுரூபமாக என்னென்ன நடக்க வேண்டுமோ அதெல்லாம் நடக்கட்டும், அவற்றை மாற்ற வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கவில்லை. பின்னே என்ன, ஜென்ம ஜென்மாந்தரத்திலேயும் எனக்கு என்ன வேண்டும் என்று பிரார்த்திக்கப் போகிறேன் என்றால், உன்னிடம் பக்தி இருக்கட்டும், நின்பால் அன்பு அதுதான் லட்சியம்.
மற்றதெல்லாம் முன்வினைப்படி நடக்கட்டும். முன்வினையையும் மீறி வேண்டுவது நின்பால் அன்பால் ஓய்வு. எல்லா பிறவிகளிலும் உன்னிடம் அச்சஞ்சலமான பக்தி இருக்கட்டும் என்று நீ அருள் செய். அது போதும். திவிவாக புவிவா மமஸ்துவாசோ நரகேவா நரகஹந்தக பிரகாமம் அவதீரித சாரத அரவிந்தௌ சரணௌ தே மரணேபி சிந்தயாமி. வானுலகத்திலே வசித்தாலும் சரி, மண்ணுலகத்திலே வசித்தாலும் சரி, இதைவிட மோசமாக நரகத்திலேயே வசிக்க வேண்டியிருந்தாலும் சரி, அதெல்லாம் எப்படியானாலும் ஆகட்டும், நான் கவலைப்படவில்லை. எப்போதும் உன்னுடைய திருவடிகளையே நினைத்து கொண்டிருக்கும்படி அருள் பண்ணு. நின்பால் அன்பு என்பதுதான் முக்கிய குறிக்கோள். நின்பாலன்றி எதன்பாலும் அன்பில்லை. முகுந்த மாலையிலே மூன்று ஸ்லோகங்களிலே காட்டி கொடுத்ததைத்தான் மும்மணி கோவையிலே ஒரே வரியிலே சொல்லிவிட்டார். மூன்று தாத்பரியங்கள் இந்த ஒரே வரிக்கு நாம் இதுவரையில் கேட்டோம். எப்படி மூன்று தாத்பரியங்கள் வேறுபாடு ஏற்பட்டது? உய்தல் என்கிற வார்த்தைக்கு மூணு அர்த்தம் வச்சுட்டோம். உய்தல் என்றால் பிராணதாரணம். நின்பால் அன்பு இல்லாமல் போனால் உய்யார் உயிர் வாழார் என்று முதல் தாத்பரியம் சொன்னோம். இரண்டாவதிலே உய்தல் என்றால் மோட்சம். பகவானிடம் பக்தி என்பது மட்டுமே மோட்சத்துக்கு உபாயம் என்று இரண்டாவது தாத்பரியம் சொன்னோம். மூன்றாவதிலே உய்தல் என்றால் வாழ்வது. வாழ்விலே ஜீவனத்திலே ஜீவிதத்திலே வாழ்க்கையிலே உன்னிடம் மட்டுமே அன்பு கொள்வார்கள், மற்றவற்றிலே அன்பு கிடையாது. இந்த மூன்றாவது கருத்தை திருவாசிரியம் என்கிற பிரபந்தத்திலே காட்டுகிறார் ஒரு மும்மணிக்கோவை வியாக்கியதா. அதுவும் நம்மாழ்வாருடைய பிரபந்தம். ஒரு பொருட்கசை ஓரசைக திருவொடு மருவிய இயற்கை மாயா பெருவிரல் உலகம் மூன்றினோடு நல்வீடு பெறினும் கொள்வதென்னுமோ எள்ளியோர் குறிப்பே என்கிறார் ஆழ்வார். ஒரு பொருட்கு அசைவோர் அசைக, அசைவோர் சஞ்சலப்படுவோர். ஒரு பொருட்கு ஒரு சின்ன வஸ்துவுக்கு அர்த்தத்துக்கு சஞ்சலப்படுபவர்கள் அப்படி சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கட்டும், ஆனால் தெள்ளியோர் அப்படி பண்ண மாட்டார்கள். தெளிவு பெற்றவர்கள் அவர்களுக்கு குறிப்பு வேறு மாதிரியாக இருக்கும். தெளிவு பெற்றவர்கள் என்று திருவாசிரியத்திலே சொல்பவர் மும்மணிக்கோவையிலே எப்படி சொல்லப்படுகிறார்? உருவது கொள்வார் பெறுவது நின்னை உருவது கொள்வார் என்று உருவது கொள்வார் என்று சொல்லிட்டு அவர்கள் தான் தெள்ளியவர்கள். மீதி பேரெல்லாம் எப்படி? ஒரு பொருட்கு நசைவோர் அசைவோர். வீடு நிலப்புலன் ஆஸ்தி சொத்து என்பதற்காகவெல்லாம் சலிப்பவர்கள் அசைவோர் அசைக, அவர்கள் அப்படி பண்ணட்டும், ஆனால் தெள்ளியோர் அப்படி பண்ண மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் குறிப்பு வேறாக இருக்கிறது, அவர்கள் குறிக்கோளும் வேறாக இருக்கிறது. பெரிய சாம்ராஜ்யமே கொடுத்தாலும் அதிலே அவர்களுக்கு நாட்டம் இருக்காது. அவர்கள் நின்பாலன்றி அன்பு வைக்க மாட்டார்கள். திருவாசிரியம் என்ன சொல்கிறது? திருவோடு மருவிய, திரு என்றால் செல்வம், திருவொடு மருவியது என்றால் செல்வ செழிப்பு மிக்கது. பெருவிரல் என்று திருவாசிரியத்தில் வருகிறது. பெருவிரல் என்றால் பேராற்றல், பெரிய வலிமை. அவற்றோடு கூட உலகம் மூன்றும் பெறுவது பற்றி பேசுகிறார். அதாவது திரிலோகாதிபதி ஆனாலும் அவ்வளவு எதற்கு? அதைவிட பெரிதாக மோட்ச புருஷார்த்தம் இருக்கிறதே. நல்வீடு பெறினும் அதையே கூட இரண்டாம் பட்சமாக வைப்பார்கள். தெள்ளியோர் குறிப்பு அத்தகையது. எது அவர்களுக்கு முக்கியம்? நின்பால் அன்பு.
அப்படி இருந்தால் பின் ஏன் அவர்கள் மோட்சத்தை நாடுகிறார்கள்? அந்த மோட்சத்திலே நின்றால் அன்பு தடைப்படாது, அதனால்தான் மோட்சம் கேட்கிறார்கள். அவர்கள் ஏன் இங்கிருக்க விரும்பவில்லை? இங்கே இருந்தால் நின்றால் அன்போடு கூட நின்றால் அன்றியும் அன்பு நிர்பந்தமாக நேர்ந்துவிடும், மற்ற வஸ்துக்களிலேயும் பற்று உண்டாகிவிடும். அப்படி வேண்டாம் என்பதால் அவர்களுக்கு எந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பது முக்கியமில்லை. வாழ்கிற உலகம் எதுவானாலும் இருக்கட்டும், எங்காயினும் நின்பால் அன்பும் நின்பால் அன்றி அன்பின்மையும் வாய்க்குமானால் அதுதான் அவர்களுடைய குறிக்கோள். இதுவரையிலே நின்பால் அன்றி அன்பால் உயார் என்பதற்கு மூன்று தாற்பயங்களை கேட்டோம். அடுத்தது நாலாவது தாற்பயம் உயிதல் என்பதற்கு இப்பொழுது வேறொரு அர்த்தம் சொல்லிக்கப் போகிறோம். பிராணதாரணம் என்கிற அர்த்தம் முதலிலே சொல்லியாச்சு, மோட்சம் என்கிற அர்த்தம் இரண்டாவதிலே சொல்லியாச்சு, வாழுதல் என்கிற அர்த்தம் மூணாவதிலே சொல்லியாச்சு. இப்பொழுது உயிதல் என்றால் போய் சேர்தல். உயிதல் என்பதற்கு சென்றடைதல் என்கிற அர்த்தம் உண்டா என்பது முதலிலே கொஞ்சம் சந்தேகம் வருகிறது. ஆனால் திவ்ய பிரபந்தத்திலே நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் மற்றிருந்தீர் பதிகத்திலே மற்பொருந்தாமல் களமடைந்த மதுரை புறத்து என்னை உயித்திடுமின் ஆணையால் நீரென்னை காக்க வேண்டில் ஆய்ப்பாடிக்கே என்னை உயித்திடுமின் நந்தகோபாலன் கடைத்தலைக்கே நள்ளிருட்கண் என்னை உயித்திடுமின். கடைசி பதம் என்ன? உயித்திடுமின் என்று பெருமாள் கிட்ட போய் உயித்திட வேண்டும் என்கிறார். இங்குத்தை வாழ்வை ஒழியவே போய் யமுனை கரைக்கென்னை உயித்திடுமின் போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கை கரைக்கு என்னை உயித்திடுமின் பார்த்திருந்து நெடுநோக்கு கொள்ளும் பக்த விலோச்சனத்து உயித்திடுமின் பண்ணழிய பலதேவன் வென்ற பாண்டிவடத்து என்னை உயித்திடுமின் கொற்ற குடையாக ஏந்தி நின்ற கோவர்தனத்து என்னை உயித்திடுமின் சூட்டுயர் மாடங்கள் சூழ்ந்து தோன்றும் சுவராபதிக்கு என்னை உயித்திடுமின். பதிகத்திலே ஒவ்வொரு பாட்டிலேயும் கடைசியிலே பெருமாள் இருக்கிற இடத்துக்கு என்னை உயித்திடுமின் என்று கேட்கிறாள். உயித்திடுமின் என்றால் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். அப்படி என்றால் உயிதல் என்றால் போய் சேர்தல் என்ற அர்த்தம். அதுதான் இப்பொழுது நாம் இந்த வரிக்கு சொல்ல போகிற நாலாவது தாத்பரியம். நின்பால் போய் சேர்வார்கள், நின்பால் அன்றி வேறெங்கும் போய் சேர மாட்டார்கள். உய்யார் என்றால் போய் சேர மாட்டார்கள். கொஞ்சம் சம்ஸ்கிருதம் கலந்து சொன்னால் நீ மட்டுமே பிராப்பியம், வேற எதுவும் பிராப்பியம் கிடையாது, போய் சேரும் இடம் கிடையாது. நின்பால் உய்வார்கள், போய் சேர்வார்கள். பகவானே பிராப்பிய வஸ்து, மோட்சம்தானே பிராப்பியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால் மோட்சம் என்றால் என்ன என்பதே பல பேர் பல பேராக பல விதமாக சொல்கிறார்கள். ஒருத்தர் சொல்கிறார் மோட்சம் என்றால் பகவானாகவே ஆகிவிடுவது என்று, அது நாம் ஒத்துக்கொள்வதில்லை. நின்பால் உய்தல், பகவானிடம் சென்று சேர்தல், பகவானை அடைதல், அதுதான் மோட்சம் என்று நம்முடைய சித்தாந்தம். அதனாலே நின்பால் அன்றி அன்பால் பகவத் பக்தியாலே பக்தி யோகத்தினாலே சாதிக்கக்கூடிய கடைசி பலன் என்ற என்ன? நின்பால் உய்தல். அதாவது நீத்தியமாக நாங்கள் பிராப்தாவாக அங்கு போய் சேர்த்தா, அதுதான் மோட்சம். சில பேர் பகவான் எப்படியோ அதே மாதிரி இவனும் ஆகிவிடுகிறான் என்று அர்த்தம் சொல்கிறார்கள் மோட்சம் என்றால். அப்படி இல்லை, பகவானிடம் சேருகிறான். இவனுக்கு ஸ்வரூப பிராப்தமான பகவத் தாஸ்யம் எல்லாம் விட்டு போவதில்லை, பகவானிடத்திலே சென்றடைகிறான் என்பதுதான் மோட்சம் என்பது நம்முடைய சித்தாந்தம். ஆகையினாலே நாலாவது தாத்பரியத்திலே உயார் என்பதற்கு
போய் சேர மாட்டார்கள் என்ற அர்த்தம். அன்பாலே பக்தி யோகம் முதலிய சாதனங்களாலே நின்பாலன்றி உய்யாரவர்களுக்கு பிராப்தியமான ஸ்தானமானது ஸ்ரீ வைகுண்டம் என்பது, அது பகவானிடம் சென்று சேர்வது என்ற அர்த்தம். அதுதான் மோட்சம் என்பது. இது நின்பாலன்றி அன்பால் உய்யார் என்பதற்கு நாலாவது அர்த்தம். இப்பொழுது இதுவரையில் கேட்ட நாலு தாத்பரியங்களையும் மிக சுருக்கமாக ஒரு தடவை பார்த்துக் கொள்வோம். நின்பாலன்றி அன்பால் உய்யார் உய்வது என்றால் பிராணதாரணம். உய்யார் பிராணதாரணம் பண்ண மாட்டார்கள், தரிக்க மாட்டார்கள். உன்னிடம் செலுத்துகிற அன்புக்கு ஏதாவது தடங்கள் வந்தால் அவர்களாலே உயிர் வாழவே முடியாது. இது முதல் அர்த்தம். அடுத்தது இரண்டாவது அர்த்தம், உய்வு என்றால் இங்கே மோட்சம். உய்யார் என்றால் மோட்சம் போக மாட்டார்கள். நின்பால் அன்பால் அன்றி மோட்சம் போக வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு உபாயம் தான் இருக்கிறது, அது நின்பால் அன்பு பகவத் பக்தி என்கிற உபாயம். அந்த உபாயம் இல்லை என்றால் வேறு எந்த விதத்தாலேயும் மோட்சத்துக்கு போக முடியாது. இது இரண்டாவது தாத்பரியம். அடுத்தது மூன்றாவது தாத்பரியம், நின்பால் அன்றி அன்பு கிடையாது. பகவானிடம் தவிர மற்ற எந்த வஸ்துவிலையும் நாம் அன்பு வைக்க மாட்டோம். அது கல்வியா இருந்தாலும் சரி, அது லோக சித்த கிரகணமாயிருந்தாலும் சரி, எதுவுமே நமக்கு கூடாது. பெருமாளிடம் மட்டும்தான் அன்பு வேண்டும். மற்ற இம்மை பயன்கள் எதிலேயுமே அன்பு வைக்க மாட்டோம். இது மூன்றாவது. நாலாவதாக பெருமாளுடைய கிட்ட போவது, நின்பால் தாசனாக போவது என்பதுதான் மோட்சம் என்பதற்கே அர்த்தம். வேற எங்கேயும் போய் சேர மாட்டார்கள், பெருமாள் மட்டுமே பிராப்தியம் என்பது. இந்த நாலு முக்கியமான தாத்பரியங்களையும் நின்பாலன்றி அன்பால் உய்யார் என்ற வரிக்கு போன வாரத்திலும் இந்த வாரத்திலுமாக கேட்டோம். அடுத்த வாரத்திலே இதற்கு அடுத்த வரி, வாரணமழைக்க வந்த காரணமே என்கிற வரிக்கான விசேஷார்த்தங்களை அடுத்த வாரம் அனுபவிக்கப் போகிறோம். சீரார் தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.